ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீப்சி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆட்டுக்கறி குடல் குழம்பு இதை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குடல் குழம்பு ஃபேவரட் ரெசிபியாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் இதை வந்து குடல் குழம்பு குடல் போட்டி போட்டி குழம்பு அந்த மாதிரி வெவ்வேறு பேரில் சொல்வாங்க நீங்கள் உங்கள் ஊரில் இதை குடல் குழம்பு சொல்வீங்களா இல்லை குடல் போட்டி சொல்வீங்களா கமாங்களா சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இது அரை கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கேன் கடையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குடலில் தங்கி இருக்கிற நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவிட்டு தான் கட் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு இந்த குடலை நம்மளும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குதிக்க குதிக்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இந்த குடல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருங்க இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஓகே இது கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அந்த டைமிங்க்குள்ளே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணாலே போதும் எண்ணெய் ஓரளவு லைட்டாக ஹீட் ஆகி வந்த பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வந்த பிறகு காரத்துக்கு நாலு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டாச்சு இதில் இருபது போல் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி தான் வந்தால் போதும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் கால் துண்டு அளவுக்கு இஞ்சியும் அஞ்சு பூண்டு பூண்டுப்பால் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காயோட ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் லாஸ்ட்டாக இந்த குழம்போட திக்னஸ்க்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதோடய ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்ச பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழு வழுந்து மசாலா பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபைனாகவே எடுத்துக்கோங்க இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம குடல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் கசடு வந்து ஒன்று ரெண்டு ஒட்டி இருந்தால் கூட அந்த சூட்டுக்காதுக்கும் நல்லா எலும்பி மேலாப்பில் அந்த தண்ணியில் வந்து நிற்கும் இதை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தான் நம்ம குக்கரில் வந்து சேர்க்க போகிறோம் குக்கரில் குடல் வேக வைக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் குடலில் வந்து கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது குக்கரில் குடல் வந்து ஆட் பண்ண பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா நீர் விட்டு வேக ஆரம்பிக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு எட்டு விசில் விடுங்க இந்த குடல் வந்து வேக வேக ரெண்டு மூணு விசில் வரப்பயே வீடு முழுக்க நல்ல அந்த குடலோட ஸ்மெல் வந்து மனமாக அப்படியே ஜம்முன்னு மணக்கும் இப்போ எட்டு விசில் வந்து வந்துருச்சு நான் குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே அப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த தண்ணி கூட ஓரளவு வத்தி குடலுமே நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு இப்போ குடலும் வேக வச்சு எடுத்தாச்சு குழம்புக்கு தேவையான மசாலாவும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிவிட்டு தாலிப்புக்கு அரை இஞ்ச அளவுக்கு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொரிய விட்டாச்சு பொடியான இருக்குன்னா பத்து சின்ன வெங்காயம் லைட்டாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சுருங்கி அதோடய கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் மீடியம் அளவுள்ள தக்காளி அப்படின்னா ரெண்டும் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க தக்காளியோட பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இதுலேயே நம்ம அரைச்சி அந்த குழம்பு மசாலா பேஸ்ட் இருக்கில்ல அதையும் இப்போ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதக்கி தான் அந்த மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம பச்சையால் அரைச்சி ஊற்றலை அதனால ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து விட்டாலே போதும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் என்னோட காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள்னு தனித்தனியாக போட விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கிரேவி கூட அந்த பொடியெல்லாம் போட்டு கலந்து விடுறப்ப லைட்டாக பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பிறகு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க இந்த கிரேவி நல்லா குதிச்சு அந்த மசாலா பொடியோட பச்சை வாடையெல்லாம் போய் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச குடல் இருக்குல்ல அந்த தண்ணியோட அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் இந்த குழம்புக்கு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றி கலந்து விடலை இந்த குடல் வேக வச்ச தண்ணியே எனக்கு கரெக்டான அளவில் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்போட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த குழம்பு வந்து கொதிக்க விட போகிறோம் ஏழு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கம கமகமன வாசனையோட குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே தக இருக்கும் அந்த குடலில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்ப ஒரு தடவை கரண்டி வச்சு அடியிலேருந்து மேலாப்பில் நல்லா கலந்து விட்ட பிறகு ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலாப்பில் தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குடல் குழம்பு நல்லா சூடான இக்கிலிக்கும் சுட சுட சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மறக்காமல் இதே மெத்தடில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடல் வாங்குறப்ப ஒரு தடவை குக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் வீக்கில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா பை பாய் இந்த ஸ்டூடியோவில் பார்க்கலாம்